அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தொலைபேசியிலே என்னிடம் பேசினார்கள். தலைமை நிர்வாகிகளை ஜெயக்குமார் அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் சந்தித்து பேசினார்கள். நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பற்றி விவாதித்தோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு பெரிய இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளும் உருவாகியிருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது. புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை 2014 ஆம் ஆண்டு நான் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக பாரதிய ஜனதாவின் சின்னத்தில், தாமரை சின்னத்திலே நான் போட்டியிட்டிருக்கிறேன். 2014 இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நான் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறேன். எல்லா அகில இந்திய நிகழ்ச்சிகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன். கடைசியாக குஜராத் பதவியேற்பு பிரமாணத்திலே கூட, பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி பதவி பிரமாணத்திலே கூட கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்ந்து அங்கம் வகிக்கும். பாரதிய ஜனதா எங்கு இருக்கிறதோ, பாரதிய ஜனதா இயக்கத்தோடு புதிய நீதி கட்சி இணைந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே காலையிலே நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் அழகாக தெளிவாக பேசினார்கள். அதுவும் என்னுடைய கருத்து போன்றுதான். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே தலைமை தாங்கினால், இங்கு தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கினாலும் ஒரு நல்ல சுமூகமான முடிவு விரைவில் வரும். 2-3 நாட்களுக்குள்ளாக ஒரு நல்ல செய்திகளை தமிழக மக்கள், இந்த தேர்தலை சந்திக்கின்ற மக்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். புதிய நீதி கட்சியோட பங்களிப்பு என்ன இருக்குது? ஆமாம், புதிய நீதி கட்சி நிச்சயமாக தேர்தல் காலத்தில் சந்திக்கும். ஆகவே என்னுடைய இயக்கமும் என்னுடைய சமுதாய மக்களும் அதிகமாக, பெரும்பாலும் அதிகமாக இருக்கின்ற தொகுதி அது. ஆகவே நிச்சயமாக தேர்தல் களத்திலே நான் இருப்பேன். ஒரு நல்ல முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே விரைவிலே ஒரு நல்ல செய்திகள் வரும். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே வெற்றி தரக்கூடிய ஒரு சூழல். அதில் வந்து இந்த அதிமுக களம் காண்பதோ இல்லை பாஜக களம் காண்பதோ அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா? சாத்தியம் இருக்குங்களா? தேர்தல் களம் பல தொகுதிகளிலே ஆளுங்கட்சி தோற்றிருக்கிறது, வெற்றியும் பெற்றிருக்கிறது. சென்ற முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை சட்டமன்ற தேர்தல் வந்தது, அதில் எத்தனை தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் தோல்வி ஏற்பட்டது. ஆகவே வெற்றி தோல்வி என்பது ஒரு தொகுதியினுடைய நிலவரங்களை பொறுத்தும், அங்கு இருக்கின்ற வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும், கூட்டணி கட்சிகளுடைய நிலவரங்களை பொறுத்தும் தான் தேர்தல் அமையும். அது 6,000-7,000 வாக்குகளிலே வெற்றி பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேர்தலே என்ன ஆகும் என்பதை ஈரோடு மக்கள் நிச்சயமாக சொல்வார்கள். அதிமுகவோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப செதறி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலை எப்படி கடந்து வர முடியும்? சிதறி, மொத்தமாக சிதறி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. பொறுப்பாளர்கள், இயக்கங்கள் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை நான் சென்ற முறை தேர்தல் அறிக்கையிலே கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல சூழலை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓபிஎஸ் அணி தொடர்ந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குமா, இபிஎஸ் அணிக்கு தான் இருக்குமா? 2-3 நாட்களிலே ஒரு நல்ல முடிவுகள் மொத்தத்திலே வரும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு நல்ல முடிவுகள் வரும். இருவருமே பிஜேபியும் அதில் போட்டியிடலாங்கிற ஒரு மூடில் இருக்காங்க. தேசிய புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா எடுக்கின்ற முடிவு, தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்கின்ற முடிவுக்கு புதிய நீதி கட்சி ஒன்றாக இணைந்து செயல்படும். பாஜகவோட கலந்தாலோசிக்காம அதிமுக வேட்பாளரே களம் இறக்கப்படுவது வந்து ஒரு கூட்டணி தர்மம் இல்லைன்னு காலில் அண்ணாமலை சூசகமாக சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்?
கூட்டணிகளை ஒரு பக்கம் அதிமுக பார்த்துட்டு தான் இருக்குது, ஒரு பக்கம் ஏன் பாரதிய ஜனதா அலுவலகத்துக்கு வந்து பார்த்துருக்காங்களே. அதனால் வந்து அண்ணாமலை ஜி இன்று நல்ல இன்றைய செய்தியிலே திருச்சியில் அழகாக சொல்லியிருக்கிறார், நல்ல முடிவுகள் எட்டப்படும் என்று. ஏன்னா கூட்டணி தர்மம் என்று ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ நிருபர்கள் கேட்ட கேள்விதான், ஒரு மாயை ஏற்படுத்தப்படும், இரண்டு வேட்பாளர்கள் மூன்று வேட்பாளர்கள் நின்றால். சென்ற முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 1.5% ஓட்டு வித்தியாசத்திலே தான் தோல்வியடைந்திருக்கிறது. ஆகவே கூட்டணி தர்மம், கூட்டணி சக்திகள் என்பது இந்த தேர்தலில் முக்கியமான இடம்பெறும். நன்றி, வணக்கம்.